மகன் தூயாவியாரின் திருப்பெயராலே உங்களை அனைவரையும் இந்த ஏழாவது மாதத்தில் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மளை 6 மாத காலமாக நம்மளை பாதுகாத்து பராமரித்து அவருடைய கிருபையினால் நம்மளை வழிநடத்தி வந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நாம் இக்கட்டான ஒரு சூழலிலிருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்து மீட்பை கொடுத்து ஆண்டவரின் அருளால் நம்முடைய தேசம் மீண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் மீட்கப்பட்டு வருகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 7வது மாதத்தில் நம்மளை அழைத்து வந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த நாளிலே நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த கால வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, எங்களை 6 மாத காலமாக உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் எங்களை தாங்கினீர். எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை சுமந்து வந்தீர். எங்களை பாதுகாப்பு கொடுத்தீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழலிருந்து கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர் ஐயா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தினுடைய முதல் நாளிலே இந்த அதிகால வேளிலே உமை நோக்கி பார்க்கும்படி கடவுளே நீ செய்த கிருபிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஆண்டிலும் இந்த 7வது மாதத்திலே நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்திலே அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீ கொடுத்து நிரப்பும்படி ஆட்சேபிக்கிறோம். நீ கொடுக்கிற ஆண்டவரே வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மாதமும் நீ கொடுத்து வருகிற வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. கடந்த மாதம் ஆண்டவரே யாபேசோடு நீர் பேசினீர். யாபேசினுடைய ஜபத்தை நாங்கள் தியானித்து வந்தோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவரை ஆசீர்வதித்ததைப் போல எங்களை ஆசீர்வதித்தீர். அவருடைய எல்லைகளை விரிவாக்கினதைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லைகளை நீ விரிவாக்கினீர். ஆண்டவரே, தீங்கிலிருந்து எங்களை விடுதலையாக்கினீர். துன்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்தீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வாக்கு தத்தங்களை நீ நிறைவேற்றி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதத்திலும் நீ பேசப் போகிற வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை கடைபிடித்து வாழ்வதற்கு நீர் ஆசீர்வாதமாக மாற்றித்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏனெனில் நீர் எங்கள் ஜபத்தை ஒவ்வொரு நாளும் நீ கேட்கிற தேவன் ஐயா, அதற்கு பதில் கொடுக்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த 7வது மாதத்திலும் கடவுளே எங்களுடைய சபையை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லாவற்றும் இடக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. இந்த வாக்கு தத்தமானது ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாயிருக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றும் இடக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாக்கு தத்த ஆராதனைக்கு தொடக்கமாக நம்முடைய ஆராதனை கீதங்களிலே 201வது பாடலை பாடுவோம். நம்முடைய ஆராதனை கீதங்களிலே 201வது பாடலை, ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சையை தந்தருளும், ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யும் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்வி. ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். தத்தை பற்றி கொண்டு
நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றுமேங்கள் நெஞ்சை விட்டு. வாகானதாகும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்ளும். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நீங்கள் அனைவரும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றுகிற தேவனாயிருப்பதனால் நம்மளை எல்லோருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் அவருடைய கரம் நம்மளை தாங்கி ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருவதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். அநேக பேர்கள் நீங்கள் என்னோடு தொலைபேசியிலே நீங்கள் பேசினீர்கள், ஆண்டவர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி வருகிறார் என்று நீங்கள் சொன்னீர். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனெனில் நம் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தமானது ஒவ்வொரு நாளும் நம் கடைபிடித்து வாழும் பொழுது ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஒரு சில பேர்களுக்கு அதை நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அனைத்தும் நன்மையாகவே ஆசீர்வாதமாகவே நமக்கு செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் என் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி வருகிறார். ஏனென்றால் இதை நான் கொடுக்கவில்லை, ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறார். அதனாலே நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறேன். தொடர்ந்து நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள். இந்த மாதத்திலும் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தை பிடித்து நானும் வாழ வேண்டும் என்று அநேக பேர்கள் நீங்கள் இருப்பீர்கள். எனவே என்னோடு கூட திருமறையை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். சகரியா எழுதின தீர்க்க தரிசன நூல் 8:15 நம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சகரியா 8:15 நம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம்.
இந்நாட்களில் எருசலேமும் யூதாவுக்கும் நன்மை செய்யும் படிக்கு திரும்பி நினைத்தேன், பயப்படாதீங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மீண்டும் நான் வாசிக்கிறேன். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும் படிக்கு திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரிய தேவஜனமே, இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு மிக அருமையான ஒரு வாக்கு தத்தம், நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது. இந்த வாக்கு தத்தத்துக்கு தலைப்பாக கொடுக்க வேண்டும் என்றால், இந்நாட்களில் உனக்கு நன்மை செய்வேன் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க போகிறோம். In this day, I will do good to you என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் என்று சொல்லுகின்ற இந்த மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களுக்கு மிகவும் போராட்டமான ஒரு வாழ்க்கையில் இருந்தார்கள் என்று நமக்கு எரேமியா, ஏசையா, தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாம் நாம் படிக்கின்றோம். ஆனால் திரும்ப அவர்கள் எல்லோரும் சொந்த தேசத்துக்கு வந்த பிறகு கூட அவர்களுக்கு தொடர்ந்து போராட்டத்தோடும் பிரச்சனையோடும் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு இந்த செகரியா புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஏனென்றால் இங்கே இந்த 8 அதிகாரத்திலே சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், அந்த எருசலேமில் வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவும் கட்டப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையும் இந்த ஆண்டிலே 2-3 மாதமாக இடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, துன்பத்தோடு இருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக, ஆலயத்துக்கு போய் நம் ஆண்டவரை தொழுது கொள்ளாத ஒரு நிலையாக, நாம் ஆங்காங்கே பிரிந்து இருக்கிற ஒரு நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த மாதத்திலே நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இடிந்து போயிருக்கிற எல்லா காரியத்தையும் நான் மீண்டும் கட்டுவேன், நன்மையானதை நான் செய்வேன் என்று, அதை நான் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதான் நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வாக்கு தத்தமாக நமக்கு கொடுக்கின்றார். இந்த செகரியா 8 அதிகாரத்திலே நீங்கள் பொறுமையாக 1-18 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே ஒரு அழகான அந்த எருசலேம் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை இந்த தீர்க்கதரிசி மூலமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் இவர்களுக்கு வாழ்க்கையில் இருந்த அந்த முன்பாக இருந்த வாழ்க்கையில் இருந்த பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் 1 அதிகாரத்திலிருந்து 7 அதிகாரம் வரை அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டு, இந்த 8 அதிகாரத்திலே அவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நான் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இழந்ததையெல்லாம் நான் கொடுக்க போகிறேன், நான் நன்மையானதை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். என்னோடு கூட அந்த 8 அதிகாரத்திலே நீங்கள் 4 வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு புரியும். திரும்பவும் எருசலேமின் வீதிகளிலே முதிர் வயதினாலே தங்கள் கைகளிலே கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். அப்படியானால் அந்த எருசலேம் நகரம் வீதிகளிலே மீண்டும் திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகின்றார், மீண்டும் அங்கிருக்கிற வயதானவர்களுக்கும் எழுந்து நடந்து அந்த நகரத்திலே அவர்கள் உலாவி வருவார்கள் என்று ஆண்டவர் அங்கே செகரியா தீர்க்கதரிசன் மூலமாக சொல்வதை பார்க்கிறோம். 5வது வசனம் சொல்லுகிறது, நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகின்ற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளிலே நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் இனிமேல் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் செய்வார் என்று வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த 6 மாத காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல பாடுகளை, பல பிரச்சனைகளை, பலவிதமான சோதனைகளை நம் வாழ்க்கையில சந்தித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில நன்மையை செய்ய போகிறேன், நீங்கள் எல்லோரும் நீங்கள் என்னோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இன்னும் ஒரு அழகான ஒரு செய்தியை ஆண்டவர் அவர் சொல்லுகின்றார். இப்பொழுது இந்த ஜனத்தின் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்கள் இருந்ததை போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை, நமது ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின நாட்களைப் போல நான் இல்லாமல்
இனிமேல் நான் நன்மை செய்ய போகிற ஒரு ஆண்டவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில இனிமேல் எல்லாம் நன்மையாக நடக்கும் என்ற ஒரு வாக்கு தத்தமாக நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த 15வது வசனத்தில் தான் நமக்கு சொல்லுகிறார். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன் என்று சொல்லுகிறார். ஐ ரிமைண்ட் அப்படி என்று சொல்லுகிறார், ரிமெம்பர். திரும்பவும் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 14வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்களில் எனக்கு கோபம் ஊட்டின போது நான் உங்கள் தண்டிக்க நினைத்து மனமாறாமல் இருந்ததை போல. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தினால் ஆண்டவர் கோபத்தோடு இருந்தார், ஆனால் ஆண்டவர் நம்மளை யாரும் தண்டிக்கவில்லை. ஆண்டவரே மனமாறதை போல இருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுறாரு, எருசலேமிக்கும் யூதாவிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நான் திரும்ப நன்மையாக செய்ய போகிறேன், அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். நான் உங்களை இனிமேல் ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உங்களை இனிமேல் உயர்த்த போகிறேன், இனிமேல் உங்கள் வாழ்வில எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்று ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்தமாக இருக்கிறது. அதனால் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான காரியத்தை நம் வாழ்வில் ஆண்டவர் செய்வார். ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்கு தத்து ஒரு நாளும் பொய்யானதே கிடையாது. ஆனால் நாம் அவ்விசுவாசமாக நம்புவது ஆண்டவர் செய்து விடுவாரா, ஆண்டவர் நடத்துவாரா என்று சில நேரத்திலே நாம் அவ்விசுவாசமாய் இருக்கும் பொழுதுதான் பிசாசானவன் நம்மிடத்திலே வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மளை வழி நடத்தி விடுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னவென்றால், நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் உங்கள் வாழ்விலே நன்மை செய்கிறார், திரும்பவும் அவர் நினைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் நன்மையான காரியத்தை செய்ய போகிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்கிறார். பாருங்கள், அந்த 16வது 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அப்படின்னா ஆண்டவர் சொல்லிவிட்டார், ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் அழகாக சொல்றார், அவன் பிறவர்களோடு உண்மையான பேசுங்கள், உங்கள் வாசல்களிலே சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்ற நியாயத்தோடு யுத்தியுங்கள் அப்படி என்றுகிறார். அப்படியானால் உண்மையோடு இருக்கணும், அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்விலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஆண்டவர் வார்த்தை சொல்லின்படி செயல்படும் பொழுது, நேர்மையோடும் உண்மையோடும் பயபக்தியோடும் இருக்கும் பொழுது நான் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன். எந்த வாக்கு தத்தம், நன்மையே உங்கள் வாழ்க்கையில நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் பிறருக்கு விரோதமாக தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் பொய்வினைகள் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியமாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுவெல்லாம், நீங்கள் பிறவர்கள் மேல் அவர்கள் தீங்கு நினையாமல் இருங்கள், மற்றவர்களை பற்றி நீங்கள் தீங்கு சொல்லாமல் ஆண்டவருக்கு பரிசுத்தத்தோடு உண்மையோடு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். ஏனென்றால் அந்த 16வது 17வது வசனத்தில் அழகா சொல்லுவார், நாம் செய்ய வேண்டிய காரியம், நான் உண்மையாக இருக்கணும், நீதியோடு இருக்கணும், நேர்மையோடு இருக்கும் பொழுதுதான் அந்த 15வது வசனத்தில் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறணும் வாழ்க்கையிலே. அதுதான் 17வது வசனம் சொல்றார், நீங்கள் பிறவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள். மற்றவர்களுக்கு நாம் தீங்கு செய்யாமல் நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அநேக பேர் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், என் நாட்களிலே உனக்கு நான் நன்மையை செய்வேன் என்று ஆண்டவர் இன்றும் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். நாம் வேதாகமத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், யோபுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வந்தது, அநேகமான அவர் சொல்லுகிறார், இந்நாட்கள் எனக்கு பிரச்சனையாக இருந்தது ஆண்டவரே, ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, அதை நன்மையாகவே மாற்றினார் என்று அங்கே நமக்கு வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம். யோபு 7:6 நீங்கள் வாசித்து பார்த்தால், என் நாட்களிலே நெய்கிறவன் எரிகிற நாடாவில் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன, தன்னுடைய வாழ்க்கை இந்த நாட்கள் எனக்கு நம்பிக்கை இல்லாமல்
ஒரு எரிகிற மாயமான ஒரு உலகத்தில் நான் வாழ்கிறதாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு பிரச்சனையான ஒரு உலகத்தில் நான் வாழ்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே அவர் ஏறெடுக்கிற ஒரு ஜபமாக இருக்கிறது. எனவே ஆனால் ஆண்டவர் அவருக்கு நன்மையாகவே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தேன் என்று அந்த புத்தகத்திலே யோபு 42 அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கே அநேக நன்மைகளை செய்தார். உங்கள் வாழ்விலும் அநேக போராட்டங்கள் இருக்கிறதா, அநேக பிரச்சனைகள் இருக்கிறதா, அதை ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நன்மையை செய்ய பழகுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் திரும்ப நன்மையே செய்வேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் மோசேயுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள். எத்தனையோ ஆண்டுகள் அவர் ஒரு பிரச்சனையோடு இருந்தார். அவர் பிறக்கும் பொழுதே பிரச்சனை, அவர் வளரும் பொழுதும் பிரச்சனை, அவர் தன்னுடைய மாமனார் வீட்டில் போய் தங்கியிருக்கும் பொழுதும் அவருக்கு பல போராட்டங்கள் இருந்தது. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுதும் போராட்டமாக இருந்தது. ஆனால் அவர் எழுதுகிறார், சங்கீதம் 90:10 வசனம் சொல்லுகிறார், எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 பலத்தின் மிகுதி என்பதை 80 அதன் மேன்மையானது வந்திருக்கிறது. சஞ்சலமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாட்களும் பறந்து போகிறது என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையிலே வரும் பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். எப்பொழுது? நாம் நன்மை செய்யும் பொழுது. ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையை கொடுக்கின்றவராக, ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவராக இருக்கிறார். எனவேதான் என் நாட்களிலே யோபுவுடைய வாழ்க்கையில மட்டும் ஆண்டவர் இல்லை, அல்லது மோசேவுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்நாட்களிலே இனிவரும் நாட்களிலே எருசலேமிலும் யூதாவிலும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்திருக்கிறேன், பயப்படாமல் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் பயப்படாமல் ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் அன்றைக்கு செகரியாவின் மூலமாக ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினரே, அதை போல எங்கள் வாழ்விலும் இந்த நாட்களை நிறைவேற்றும் என்று நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்விலும் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் என் நாட்களில் நமக்கு வருகிற நாட்களிலே அவர் நம்மளை நினைத்திருக்கிறார், நமக்கு நன்மையே செய்வார், நன்மையே தருவார், நன்மையே கொடுப்பார் என்று வாக்குத்தத்தம் நம் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நாம் போன மாதத்திலே அங்கே யாபேசோடு ஆண்டவர் பேசினதைப் போல நம்மோடு பேசினார், நம்மளை ஆசீர்வதித்தார், நம்மளை உயர்த்தினார், நம்மளை தாங்கினார் போன்ற மாதங்கள் எல்லாம், அதை போல இந்த மாதமும் ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார். எனவே நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் வாழ்விலே இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார். ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் வாக்கு கொடுக்கிறவர், ஒரு நாளும் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். எனவே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரிடத்தில் நன்மையும் ஆசீர்வாதங்களும் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த கால வழியிலே ஆண்டவரே நாங்கள் மீண்டும் உமக்க நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே செகரியா தீர்க்க தரிசனம் மூலமாய் இந்த நாட்களிலே கர்த்தாவே 8:15 வசனத்தின் மூலமாய் பேசினீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே இந்நாட்களிலே ஆண்டவரே எருசலேமிலும் யூதாவிலும் கர்த்தாவே நீ திரும்ப நன்மை செய்ததைப் போல ஆண்டவரே எங்கள் வாழ்விலும் நன்மை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களில் எதிர்காலத்தை நினைத்து, எங்களுடைய சபைகளை நினைத்து, எங்கள் குடும்பங்களை நினைத்து நாங்கள் பயத்தோடு இருக்கிறோம் ஐயா. ஏனெனில் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயானது ஆண்டவரே இன்னும் அநேக மக்களை அழித்து கொண்டிருக்கிற சுவாமி. அதனால் தயவு செய்து இயேசு சுவாமி நீங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், எங்களை மீட்கெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வாக்கு தத்துவம் எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அது சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படணும் ஐயா. நாங்கள் எல்லாம் வந்து உண்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே உண்மை பாட கடவுள் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. இதை கேட்கின்ற பார்க்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. யாரெல்லாம் ஆண்டவரே மனவேதனையோடு இருப்பார்கள், ஜூலை மாதத்திலே கடவுள் எனக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுக்க போகிறார், எப்படி என்னுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறார் என்று தெரியாமல் ஆண்டவரே இருக்கலாம் ஐயா. ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் என் நாட்களில் திரும்ப நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன்.
இருக்கிறேன். ஆண்டவர், இந்த ஜூலை மாதத்திலே அநேக மக்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீர் அவர்களை பாதுகாத்தும் பலப்படுத்தி வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் உயிர் திருந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்பொழுதும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்கிற பணியும் தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே ஆண்டவரோடு நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. காட் பிளஸ் யூ.